வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு வந்து புதுசாக 1000 ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணுறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. உடனே நம்ம ஆளுங்க வந்து அந்த 2000 ரூபா நோட்டை ரத்து பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏ, இது எல்லாமே வந்து லாஜிக் தான். இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் ஒன்று சேர்றாங்க, புதுசாக 2 மந்திரி பதவி ஏற்றுக்கிறான். கவர்னர் வந்து ஃபுல் டைம் கவர்னர் இல்லை, அவர் மும்பையில் இருக்கார். ஆனால் அவர் முன்கூட்டியே வந்து வெயிட் பண்ணுறாரு, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எங்கள் ஊர்லெலாம் வந்து பஞ்சாயத்து பண்ணுவோம் நாங்கள், கட்ட பஞ்சாயத்து. அந்த மாதிரி அந்த 2 பேருடைய கையையும் போத்து விடுறாரு. இது லாஜிக். இந்த அதிமுக பிளவுக்கு பின்னும் இந்த சேர்க்கைக்கு பின்னும் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு லாஜிக். அவ்வளோதான். ஒரு சப்ஜெக்ட் கொள்வோம். 2000 ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 1000 ரூபா 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னுட்டு 2000 ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நோட்டோட லட்சணத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம், இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு. பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஊரை கூட்டி பந்தலை போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். இதே வந்து சரி, இப்போ தற்சமயத்துக்கு இதை விட்டுறவும் முடியாது, அதே நேரத்தில் பெட்டராக ஏதாவது அலைன்ஸ் வரலாம், அந்த மாதிரி பொசிஷனில் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கோயிலில் உட்கார வச்சு வெத்தலை பார்க்க மாட்டேங்க. அந்த கர்மம் தான் இது. இது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் அடுத்தது பாருங்க, இந்த வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக். போன முறை இந்த பண மதிப்பிழப்பு விவகாரம் வந்தப்ப வங்கி ஊழியர்களுக்கு டங்கு வாரம் அந்துருச்சு. இப்போ ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிறவங்க வந்து ஆகாயத்துலேருந்து குதிச்சு வந்தவங்க கிடையாது, அங்கே இங்கே தடுக்கி தடுக்கி தான் அங்கே போயிருப்பான். அவனுக்கு மாபயம் மச்சா எத்தனை இருக்கு, ஏதோ க்ளூ கிடச்சிருக்கிறோம். சிக்கனாக சிக்கன் 65 தான் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் போயிருக்காங்க. இது ஒரு ஆதாரம். அதே போல் அந்த 2000 ரூபா நோட்டு, அந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சில்ட்ரன்ஸ் பேங்க்கில் விளையாடுவாங்க பாருங்கள், அந்த கர்மம் மாதிரி இருக்கும். அது ஒன்று. இப்போ அன்னைக்கு ஏண்டா அந்த 2000 ரூபா நோட்டை அடித்தாங்கன்னா, அது பின்னாடி இருக்கிற லாஜிக்கை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த கரன்சி பிரிண்டிங், இந்த பிரிண்டிங் பண்ணும்போது நாம் எங்கே பேப்பர் வாங்குகிறோமோ அங்கே தான் பாகிஸ்தானை வாங்குவோம், நாம் எங்கே இங்கு வாங்குகிறோமோ அங்கே தான் பாகிஸ்தானை வாங்குது. ஹோல்சேல் சப்ளையர் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான், அவன் பிரஸில் கூடவே இந்தியா நோட்டையும் அடிச்சு விட்டுறான். கர்மத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா 4 வருஷத்துக்கு ஒருக்கா பேங்குக்கு வர கரன்சி அப்படியே அமுக்கிடுவாங்க, வெளியே விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு சீரியஸில் நோட்டை அடிப்பாங்க புது டெக்னாலஜியோட, அதாவது இந்த கள்ளப்பணம் தயாராகாமல் இருக்கிறது. இந்த நோட் அடிக்கிறதுல எவ்வளோ மேட்டர் இருக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து இது ரொட்டீனாக நடக்கிற மேட்டர். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், அது யூபிஏ ரெஜிம்லேயே எத்தனையோ முறை நடந்திருக்கும், அதை அவங்க வெளிச்சம் போடலை. நம்ம மோடி சாப் வந்து விளம்பரத்துக்கே பிறந்தவர், அதனால் அதையும் வந்து பப்ளிசைஸ் பண்ணி நாசி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். இந்த கரன்சி ரத்து, இந்த பண மதிப்பிழப்பு, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு 6 மாதம் கழிச்சு வராப்பில் இருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து அந்த முன்னாள் கவர்னர், ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து என்ன இது பைத்தியகாரத்தனம், இந்த கம்சன் தேவகி கதை மாதிரி, தேவகிக்கு பிறக்கிற புள்ள தன்னை போட்டு தள்ளிடணும்னா கம்சன் என்ன பண்ணணும், தேவகியையும் தேவகி புருஷனையும் தனித்தனி செல்லில் போடணும், ஒரே செல்லில் போட்டு
அவங்க ராத்திரி பகலாக கில்மா பண்ணி வரிசையாக 7 ரிலீஸ் பண்ணி 8வதாக கிருஷ்ணன் பிறந்து ஆப்படிச்சிட்டான். அதே போல் கருப்பு பணம் உற்பத்தி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும், அது சைன்டிஃபிக். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே உருவாகிட்ட கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு யோசிக்கணும். இப்போ அந்த ராஜன் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர் அதுக்கு ஒத்து வந்திருக்க மாட்டார். அதனால் வந்து தனக்கு எவன் சொம்படிப்பானோ அவனை கவர்னர் ஆக்கி முன்கூட்டியே அவன் கையெழுத்தை போட்டு, இப்போ 1000 ரூபா நோட் அடிக்கணும் வைங்க, 2000த்துக்கு 2 நோட் அடிக்கணும், இது 2000 ரூபா அடித்தோம் வைங்க, 1 நோட்டோடு ஒழிஞ்சு போகுது. இப்படி ஏதோ குருட்டு கணக்கை போட்டு தான் அந்த 2000 ரூபா நோட்டை விட்டுருக்கானுங்க. இப்போ அந்த இப்போ இருக்கிற விலைவாசி என்னதான் விலைவாசி வசந்து இருந்தாலும் 2000 ரூபா நோட்டை நீட்டினா ஆன்டி இந்தியன் மாதிரி பார்க்குறோம் நம்ம. இது கொஞ்சம் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எல்லாம் அங்கே போச்சோ, இல்லை ஏற்கனவே ப்ரொபோசல் இருந்ததோ இப்போ 1000 ரூபா நோட்டை விட போகிறோம்னு இருக்கான். இப்போ 2000 ரூபா நோட்டையும் செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கருப்பு பணம் இதை ஒழிக்கணும்னா இந்த கரன்சி ரத்துங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு, ஆனால் அதை யார் பண்ணுறாங்கிறது முக்கியம். இப்போ மௌலிவாக்கம் பில்டிங்கை உடைச்சதுக்கும் WTO டவரை உடைச்சதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, மேட்ரு ஒன்று தான், செய்கிறவன் யார். அப்படி இந்த மோடு முட்டி பயிலவன் எதை பண்ணாலும் நாசம் சர்வ நாசம். இந்த GST எடுத்துக்கோங்க, வந்து கற்று தெளிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க, உலக நாட்டில் இருக்குது GST ஆனால் 4%, வையால் இங்கே 28% மேக்ஸிமம். வாடகை என்னது, கரண்ட் பில் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, உழைப்பு என்னது, அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் 28%. இதெல்லாம் விளங்குமா? இந்த கருப்பு பணம் உருவாக முக்கியமான காரணமே என்னடானா இந்த வரி விதிப்பு தான். கட்டாதவனை கண்டுக்கிட மாட்டான். இந்த ரெட்டை மாட்டு வண்டிக்கார மாதிரி ஒரு மாடு செட்டி மாடாக இருக்கும், அது இழுக்காது. ஒரு மாடு நல்ல மாடாக இருக்கும், அதான் இழுக்கும். வண்டிக்காரன் எதை அடிப்பான், இழுக்கிற மாட்டை தான் அடிப்பான். அந்த மாதிரி கட்டுறவனை போட்டு தாலி அறுக்க வேண்டியது, கட்டாதவனை டீலில் விட்டுற வேண்டியது. வரி ஏய்ப்பு காரணமாக தான் இந்த கருப்பு பணமே உற்பத்தி ஆகுது. அதை தவிர்க்கணும்னா அந்த வரி விதிப்பு அது வந்து மினிமைஸ் ஆகணும். லல்லு பிரசாத் யாதவ் ஃபார்முலா, அவர் ரயில்வே மந்திரி ஆனதும் ரயில்வே கட்டணத்தை வந்து சகட்டு மணிக்கு குறைச்சாரு, அதனால தான் லாபம் வந்தது. அதை போல் வரி விதிப்பை குறைக்கணும். அடுத்தது வந்து இந்த கருப்பு பணம் இது உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே எதுரானா நம்ம தேர்தல் முறை. அது என்ன சொல்கிறது, ஏக் தின் கா சுல்தான் மாதிரி ஒவ்வொரு வாக்காளனும் அந்த வாக்குப்பதிவு நடக்கிற நாள் அவன் வந்து ராஜா. போட்டர் என்ன, பிரியாணி என்ன, கையில் 500 என்ன, 1000 என்ன, 2000 என்ன போட்டு குளிப்பாட்டி விட்டுறானுங்க. இப்போ ஒரு நாளில் அந்த தேர்தல் முடியும் போது தான் இந்த தலைவலி. நான் என்ன சொல்கிறேன், ஒய்யால 100% போலிங் நடக்கிற வரைக்கும் டிக்ளரே பண்ணப்படாது. ஏதாவது போலிங் பூத்துன்னு வச்சு அதிகாரிகள் எல்லாம் போட்டு அவனுக்கு DA கொடுத்து TA கொடுத்து எல்லாம் பண்ணுறதை விட ஆட்டோமேஷன், அந்த காலம் STD பூட் மாதிரி புல்லட் ப்ரூஃப் கிளாஸை போட்டு வச்சிரு. வாக்காளனுடைய தப் இம்ப்ரெஷன் தான் கீ. அவன் அங்கே வச்சான்னா டோர் திறக்கலாம், போய் ஓட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். 100% போலிங் நடக்கணும், அப்போ தான் ரிசல்ட். அது ஒரு பாயிண்ட்டு. வரி விதிப்பை சிம்பிளிஃபை பண்ணணும், அது லாஜிக்கலாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து விரும்பி அண்ட் போட்டு போகணும். துண்டக்கா கால் போனோம், சமக்கூலி மொக்கா போனோம்னு சொல்லுவாங்க. ஏன் வரி வசூல் ஆகிறது வந்து 25 பைசா, அதுக்கு செலவு பண்ணுறது 3/4 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், நிர்வாக செலவை குறை, வரி விதிப்பை குறை, மக்கள் தாமாக முன் வந்து கட்டட்டும். இதெல்லாம் அங்கே தான் போய் முடிய போதும், பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முடிய